அப்பா நாங்கள் யாருக்கு முன்பாக தலை குனிந்து நின்றோமோ யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டு நின்றோமோ தகப்பனே அவர்களுக்கு முன்பாக எங்களுடைய தலையை உயர்த்துகிறவர் அவர்களுக்கு முன்பாக எங்களுடைய சிரசை உயர்த்துகிறவர் உம்மை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லையே ஆண்டவரே நீர் அப்படியே அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் நிந்தனைகள் எல்லாவற்றையும் சரி பார்த்து எங்களுக்கு கணக்கு கொடுக்கிறவர் ஆண்டவரே எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துரித்தில வைத்து கணக்கு பார்த்து எங்களுக்கு பதில் செய்கிறவர் ஆண்டவரே அதற்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அதற்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே இந்த அருமையான வேளைக்காய் உங்களுக்கு நன்றி அருமையான இந்த வேளைக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே அருமையான இந்த வேளைக்காய் நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே
சர்வ வல்லமை உள்ளதேவனே இந்த வேளையிலே ஆண்டவரே புதிய கிருபைகளினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க பிரியமானவர்களே புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க புதிய கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க அவர் சர்வ வல்லமை உள்ளதேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளதேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை செய்ய அவர் வல்லமை உள்ளதேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே எத்தனை அன்புடைய தேவன் எத்தனை அன்புடைய தேவன் அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே அவராலே சுகமாகாத வியாதிகள் எதுவுமே இல்லை அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை விசுவாசித்தவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் என்னுடைய தேவன் கிராமம் கிராமங்களாய் பட்டணங்கள் பட்டணங்களாய் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் பிரியமானவர்களே அவர் இப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கூப்பிடுகிற வேளையிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளதவனாய் இருக்கிறார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ளதவனாய் இருக்கிறார் அவர் போதுமானவராகவே இருக்கிறார் பிரியமானவர்களே எந்த சந்தர்ப்பத்திலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் உத்தரவு அருளுகிற தெய்வம் அவர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன் எங்களுடைய செபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே நீங்கள் இருக்கிற நிலைமை நீங்கள் இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி கூப்பிடுகிற வேளையிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்ய ஓடோடி வருகிறவர் பிரியமானவர்களே அவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார் பிரியமானவர்களே தகப்பன் தாமே எங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிங்க அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற நம்முடைய தேவன் எங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் வல்லவரே
என்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சகல வியாதிகளில் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என் இயேசுவே என்னுடைய வியாதியில எனக்கு விடுதலையை கொடுங்க பாண்டு சொல்லுகிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் விடுதலையை கட்டளையிட அவர் சர்வ வல்லமையுள்ளதேவனாய் இருக்கிறார் எங்களை நெருக்கி நிற்கிற என்ன துன்பங்களாய் இருந்தாலும் அத்தனை துன்பங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு அவரை பார்த்து நீங்கள் கூப்பிடுகிற வேளையிலே தெய்வமே இந்த துன்பத்தை என்னை விட்டு நீக்கும் என்று கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிற வேளையிலே அவர் அந்த துன்பத்தை எடுத்து போட சர்வ வல்லமை உள்ளதேவனாய் இருக்கிறார் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினாலே அவரை பார்த்து சொல்லுங்க என் தகப்பனே நீர் எப்பொழுது மாறாதவராய் எங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்கிறபடியினாலே நன்றி ஆண்டவரே மாறாதவராய் எங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி வந்தீரே இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா இந்த அருமையான நல்ல வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் அப்பா உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் தகப்பனே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் தகப்பனே இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய உற்றார் உறவின நண்பர்கள் எங்களை மறந்து போகலாம் தகப்பனே நீர் ஒரு பொழுதும் எங்களை மறக்கிற தெய்வம் இல்லை ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றுகிறதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் எங்களை தேற்றுகிறவர் எங்களுடைய நிழலாய் இருக்கிறவர் எங்கள் கண்மலையாய் இருக்கிறவர் எங்களுக்கு ஒரு நேசர் உண்டு எங்களுக்கு ஒரு நேச கண்மலை உண்டு அவர்தான் நசரனாகிய இயேசு இந்த அருமையான வேளையிலே யார் மறந்தாலும் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் உற்றார் உறவின் நண்பர்கள் எங்களை மறந்தாலும் எங்களை மறவாமல் இணைக்கிற
அப்ரகாமின்
இல்லாமே வியாதிப்பட்ட நேரங்களிலே சில வேளைகளிலே தீண்டக்கூடாத வியாதிகள் நம்மிடத்தில் வந்த பொழுதிலும் மனுஷன் நம்மளை மறந்து போனாலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வியாதியின் நேரத்திலே கடந்து வந்து எங்களை தொட்டு சுகப்படுத்தி என் தேவனுக்கு நர்மையான வேளையில நன்றி என்று சொல்லுவீங்களா? நின்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவர். பிரியமானவர்களே, அருமையான ஆண்டவர் அவர் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். சகல துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே செலுத்துங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, அவர் உங்களுடைய வியாதிகளிலே சுகத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனையோ தடவைகளிலே உங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்ட வேளையிலே நான் வாழ்கிறதா சாகிறதா என்று தெரியாமல்
முடிவெடுக்க முடியாமல் அங்களாய்த்து நின்ற வேளையிலே வழி இதுவே என்று சொல்லி வழியை காட்டிய நம்முடைய தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவர் எங்களுக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுக்கு அருமையான தகப்பனாய் இருக்கிறார். அவர் எங்களுக்கு அருமையான தகப்பனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் நினைக்கிறதை பார்க்கிலும், நாங்கள் யோசிக்கிறதை பார்க்கிலும், அவர் எங்கள் மேல யோசனை வைத்து, அவர் எங்கள் மேல சிந்தனை வைத்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. பிரியமானவர்களே, அவரை உயர்த்துங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தகப்பன் தாமே நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அங்கலாய்க்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசுவையனுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்யுங்க. எல்லா அந்தகாரங்களையும் என்னை விட்டு எடுத்து போடுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற வேளையிலே அவர் ஒரு நாளும் காதை அடைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. அவர் ஒரு பொழுதும் காதை அடைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. எங்களுடைய தகப்பன் எங்களுடைய வார்த்தைகளை கேட்டு, எங்களுடைய செபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எங்களுக்கு பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, தகப்பனே என்று சொல்லி கூப்பிடுங்க. உருக்கமாய் கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் எங்கள் மத்தியில கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார். உலகத்துக்குரிய தகப்பனை போல அல்ல, உன்னதத்துக்குரிய தகப்பன், உன்னதத்துக்குரிய தகப்பன். எங்களை வெகுவாய் நடத்துகிறவர். பிரியமானவர்களே, எங்களை அன்போடு அரவணைக்கிறவர், எங்களை தாழ்மையோடு நடத்துகிறவர். பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்யுங்கப்பா. அவர் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். இந்த வேளையிலே ஒப்பு கொடுங்கள். பல மனிதர்களை நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். எத்தனையோ மனிதர்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். அவர்களை போல அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறவர். அவர் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறவர். பிரதிபலன் எதிர்பார்த்து எங்களை நேசிக்கிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் எங்களை நல்லவராகவே நேசிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களை, அருமையான இந்த வேளையிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கே செலுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே,
நாங்கள் எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்த்து கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே அவர்களுடைய அன்புக்கும் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் ஈடாக ஆண்டவரே உம்முடைய அன்பு ஈடாகாதே தகப்பனே. எங்களுக்காய் உயிரை கொடுத்தது உம்முடைய அன்பு. எங்களுக்காக ஒரு துளி இரத்தத்தையும் ஆண்டவரே கடைசி சொட்டு இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தினது உம்முடைய அன்பு மாத்திரமே ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலான பெரிதான அன்பு உங்களுடைய அன்பு மாத்திரமே தகப்பனே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. மனிதனுடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் பாரங்கள் சகலவற்றையும் அறிந்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை தவிர ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களையும் இருதயங்களின் தோற்றங்களின் நினைவுகளை எல்லாம் அறிந்து கொள்ள யாருமே இல்லை ஆண்டவரே. மனிதர்களால் முடியாததுதான் தகப்பனே, உங்களாலே கூடும் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் வந்து அமரும்படிக்காய் செபிக்கிறேன்.
எந்தெந்த வீடுகளில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அத்தனை குறைவுகளையும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷித்த விதமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, தகப்பனை வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று ஒதுக்கின கல்லை மூளைக்கு தலைக்கல்லானது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய சிரசை உயர பண்ணும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதி பட்டவுடைய வியாதிகள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்தேகப்படட்டும் ஆண்டவரே. சத்துவானவருடைய சகல வல்லமைகளை முறியடிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளிலே ஆண்டவரே இருள் சூழ்ந்திருக்கிறதோ அத்தனை இருள்களையும் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிப்பிக்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார இருள்களும் ஆண்டவரே வீட்டை விட்டு வெளியே போகும்படி ஜெபிக்கிறேன். தனி நபருடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கியிரும், கூடையிரும், வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கே செலுத்துகிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.